திருமண பந்தலா ராஜாக்களின் கோட்டையா என்று வியக்க வைக்கும் அளவுக்கு பிரம்மாண்ட பந்தலிட்டு லட்சம் பேருக்கு விருந்து படைத்து மதுரையை திரும்பி பார்க்கும் அளவுக்கு நடந்தேறியுள்ளது அமைச்சர் மூர்த்தியின் மகன் திருமண விழா. 2000 ஆடுகள், 5000 கோழிகள் அடிக்கப்பட்டு தடபுடல் விருந்தோடு நடந்து முடிந்த திருமணத்திற்கு எப்படியும் 100 கோடி ரூபாய் செலவு ஆகியிருக்கும் என்று மதுரையில் பேசப்படுகிறது. இப்படி ஒரு திருமணத்தை இனி இந்த ஜில்லாவிலேயே யாரும் நடத்தக்கூடாது என்பதில் அமைச்சர் மூர்த்தி உறுதியாக இருந்திருக்கிறார் என்பது பிரம்மாண்டமாக நடந்தேறிய அவருடைய மகனின் திருமணத்தின் மூலமாக தெள்ள தெளிவாகிறது. பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் பி மூர்த்தியின் மகன் தியானேஷிற்கும், திருச்சியைச் சேர்ந்த ஸ்மிருதவர்சனிக்கும் மதுரை பாண்டிக்கோவில் அருகே உள்ள கலைஞர் திடலில் மதுரையே திரும்பி பார்க்கும் அளவிற்கு திருமணம் மிக பிரம்மாண்டமாக நடந்தேறியது. மணமக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று வாழ்த்தினார். பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர், அமைச்சர் மூர்த்தி ஒரு கல்லில் பல மாங்காய் அடிப்பார் என்றும், எதையும் அவருக்கு சிறியதாக செய்ய தெரியாது, பிரம்மாண்டமாகத்தான் செய்ய தெரியும், திருமண விழாவை ஓர் மண்டல மாநாடு போல ஏற்பாடு செய்திருக்கிறார் என புகழ்ந்தார். அவர் எதையும் சின்னதாக செய்ய மாட்டார், மிக பிரம்மாண்டமாகத்தான் செய்வார். அது பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, கட்சி நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய முப்பரு விழா நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் ஒரு முத்திரையை பதிப்பார். பிரம்மாண்டம் என்றால் கொஞ்ச நஞ்ச பிரம்மாண்டம் அல்ல. மகன் திருமணத்திற்காக அமைச்சர் மூர்த்தி 100 கோடி ரூபாய்க்கு மேல் செலவிட்டிருப்பார் என கட்சியினர் உட்பட பலரும் முணுமுணுக்க, உண்மை நிலவரம் அமைச்சர் மூர்த்திக்கு மட்டுமே தெரியும். அப்படி என்னதான் செலவு செய்தார் என கேட்பவர்களுக்கு இதோ லிஸ்ட். விருந்தினர்களை தங்க வைப்பதற்காக மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து நட்சத்திர ஹோட்டல்களின் அறைகளும் புக் செய்யப்பட்டன. இதற்கான செலவே பல கோடிகளை தாண்டியிருக்கும். கோட்டை போன்ற ஒரு பிரம்மாண்டமான நுழைவு வாயில், மாநாடு போல 100,000 பேர் அமரும் பந்தல், ஒரே நேரத்தில் 10,000 பேர் சாப்பிடும் வகையில் ஏற்பாடு, இதனை தவிர விஐபிக்கள் சாப்பிட தனியாக டைனிங் ஏற்பாடு என அந்த அரங்கமே இயக்குனர் சங்கரின் பட செட் போல காட்சியளித்தது. திருமணம் நடைபெற்ற இடத்தின் முகப்பில் இருந்து திருமண மண்டப நுழைவு வாயில் முழுவதும் இரு புறங்களிலும் 1000 கரும்புகள், வாழை மரங்கள், இளநீர் என தோரணம் அமைக்கப்பட்டிருந்தது. இதில் என்ன சிறப்பு என்றால், வயிறார சாப்பாடு போட்ட அமைச்சருக்கு கைமாறாக விருந்தை சிறப்பித்த மக்கள் திரும்புகையில் கரும்பு, இளநீர், வாழை குலைகளை கட்டுக்கட்டாக தூக்கிச் சென்றனர். இதனால் அமைச்சருக்கு தோரணத்தை அவிழ்க்கும் செலவு மிச்சம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆஹா, இதிலும் பிரம்மாண்டமா என விருந்தினர்கள் வியக்கும் வகையில் மணமக்களுக்கு அச்சதை போடவும் ஓர் சிறிய பெட்டியில் அரிசி வழங்கப்பட்டது. கேரளாவில் இருந்து 2 யானைகள் வரவழைக்கப்பட்டு முக்கிய பிரமுகர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அது மட்டுமா, விருந்தினர்களை கவரும் விதமாக கடற்கஜன் உடையணிந்த நபர் விழா விருந்தினர்கள் மத்தியில் வலம் வந்தார். ஒருபுறம் நாதஸ்வரம், மேளதாளம் என பாரம்பரிய இசை நிகழ்ச்சிகள் களை கட்ட, மறுபுறம் சூப்பர் சிங்கர் இசை கச்சேரி என பார்க்கும் திசையெல்லாம் பிரம்மாண்டத்தின் உச்சமாகவே காட்சியளித்தது. கறி விருந்துன்னா இதுதான் என்று சொல்லும் அளவிற்கு 2000 ஆடுகள், 5000 கோழிகள் அடிக்கப்பட்டு மச்சன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை, வறுவல், தொக்கு, சுக்கா என வகை வகையாக பந்தி களை கட்டியது. இதனை குழம்பு குழம்பு, ரசம் ரசம் என நடிகர் சிங்கம்புலி பாணியில் பொதுமக்கள் இலையில் பாத்தி கட்டி ஒரு பிடி பிடித்தனர். ஆடு கோழி மட்டுமா, கேரள முறைப்படி காலை உணவிற்கு ஹாட் இட்லி, இடியாப்பம், நெய்தோசை, பூரி, கொண்டைக்கடலை கூட்டு, ஹல்வா, பொங்கல் என சைவ பிரியர்களையும் அமைச்சர் ஏமாற்றாமல் விருந்து படைத்தார். இவ்வாறு சுமார் 100,000 பேருக்கு விருந்து பரிமாறப்பட்டது. மொய் வசூலிப்பதிலும் பிரம்மாண்டத்தை விட்டு வைக்கவில்லை. தனியார் நிறுவனத்தின் மூலமாக 50 ஹைடெக் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு மொய் பணம் வசூலிக்கப்பட்டதுதான் ஹைலைட். 3, 2, 1, ready?
பிரேக்கிங் ஃபயர். லைட்ஸ் ஆன், கேமரா ரெடி, ஆன் ஹேர். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.